தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிஷான் திட்டத்தில் இவர்களுக்கு மட்டும்தான் இனி பணம் வழங்க முடியும்னு மத்திய அரசு சார்லேருந்து ஒரு அதிரடியான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரங்களும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். தமிழ்நாடு வேளாண் உழவர் நலத்துறை பிஎம் கிஷான் பயனாளிகளுக்கு 13வது தவணை தொகை விடுவிப்பு வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இணைப்பது அவசியம் என கூறியிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது, பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள பயனாளிகளுக்கு இதுவரை 12 தவணைகள் வழங்கப்பட்டுவிட்டது. தற்போது டிசம்பர் 2022 முதல் மார்ச் 2023 வரையிலான காலகட்டத்தில் 13வது தவணை ஜனவரி மாத இறுதியில் விடுவிப்பதாக மத்திய அரசு ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் பிஎம் கிஷான் வலைதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்து வங்கிக் கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்த பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த தொகை வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற பயனாளிகளின் 884,120 பயனாளிகள் இதுவரை தங்களது ஆதார் எண்ணை உறுதி செய்யாமல் இருந்திருக்கின்றனர். அதனால் ஆதார் எண்ணை உறுதி செய்யாத பயனாளிகளுக்கு தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் வேளாண்மை உழவர் நலத்திட்டத்தின் கீழ் அஞ்சல் துறை மற்றும் பொதுத்துறை மையத்துடன் இணைந்து கிராம வாரியாக சிறப்பு முகாம்களை நடத்தி ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஆதார் எண்ணை உறுதி செய்வது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் உடனடியாக உங்களுடைய ஆதார் எண்ணையும் உங்களுடைய ஆதார் எண்ணோட உங்களுடைய வங்கி கணக்கு எண்ணையும் இணைச்சிருக்கணும். அந்த வங்கி கணக்கு எண்ணு தான் உங்களுடைய பிஎம் கிஷான் திட்ட வங்கி கணக்கோட இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை செய்யாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அருகில் உள்ள அஞ்சலக சேமிப்பு திட்டம் அந்த இடத்துல, அப்படி இல்லைனா இ சேவை மையங்களில் போய் உடனடியாக இணைச்சிக்கோங்க. 13வது தவணை இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த மாத இறுதிக்குள்ளார வழங்க இருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் 13வது தவணை நீங்கள் பெறணும்னா இந்த தகவல்கள்லாம் உடனடியாக அப்டேட் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக புது பெயர் பட்டியலையும் வந்து அப்டேட் செஞ்சுருக்காங்க. இந்த புது பெயர் பட்டியலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் உங்களுடைய ஆதார் நம்பர் அப்படி இல்லைனா உங்களுடைய வங்கி கணக்கு நம்பரை வந்து டைப் செஞ்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த புது பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். மறந்துடாமல் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கு வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.